ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் இருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி மோர் குழம்பு செய்யலான்னு சொல்லி அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். நார்மலாக வெண்டைக்காய் மோர் குழம்பு இல்லை பூசணிக்காய் மோர் குழம்பு இல்லை காயே எதுவும் போடாமல் கூட வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சுப்பாங்க. ஆனால் இது வடை போட்டு மோர் குழம்பு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. இது வடை மோர் குழம்பு. இதுக்கு எப்படி செய்யலான்னு நான் சொல்கிறேன். இதுக்கு தேவைப்படுற பொருளை நம்ம பார்த்துக்கலாம். தயிர் கெட்டி தயிர் லேசாக புளிக்கணும், ரொம்ப புளிக்க வேண்டாம். லேசாக புளித்த தயிர் வந்து ஒரு கால் லிட்டர் நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இதுவும், இது கடலைப்பருப்பு வடைக்காக, இதுவும் ஒரு கால் கிலோ எடுத்து தண்ணியில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். இது 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி, 2 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, அதையும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியேவும் ஊற வச்சாச்சு. அப்போனா தான் நம்ம அரைக்கிறப்போ நல்லா அரைப்படும். அதனால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியேவும் ஊற வச்சிட்டேன் நான். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இதை நீளவாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிலை, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள். இப்போ நம்ம இதை சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், இந்த ஊற வச்ச பச்சரிசி, துவரம்பருப்பு இதையெல்லாம் நைஸாக அரைச்சிக்கலாம் இதை. அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். முதல்ல நம்ம வடைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்குரியதை பச்சை அரிசியும் இந்த துவரம்பருப்பு மீது எல்லா பொருட்களும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் இதில் சேர்த்துருக்குறேன். தயிரை நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க, கட்டி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நல்லா அடித்து வச்சுக்கணும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பச்சரிசி, துவரம்பருப்பு, மிளகாய், இஞ்சி, சீரகம் இதெல்லாமேவும் அரைச்சி வச்சுருக்கிறோம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். குறக்குறன்னு அரைச்சி எடுக்கக்கூடாது, நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை இதோட சேர்த்து கலந்துக்கணும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இது வேற எங்கேயும் நான் இது பார்த்ததில்ல. நார்மலாக வெண்டைக்காய் போடுவாங்க, பூசணிக்காய் போடுவாங்க, இல்லை வெறுமனை கூட வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு தயிர் குழம்பு வைப்பாங்க. எங்கள் அம்மா வடை செஞ்சு போட்டு தயிர் குழம்பு வைப்பாங்க. இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம. கொஞ்சம் மிக்சியை லேசாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க. மோர் குழம்பு ரொம்ப ஈஸி தான். காய் எதுவும் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும், அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ நான் வடைக்கு தேவையானது பருப்பு, 1/4 கிலோ பருப்பு ஊற வச்சதை, ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்ப குறகுறவும் இல்லாமல் மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட உப்பு, காரம் நம்ம நார்மல் வடை செய்கிற மாதிரி அவ்வளோ காரம் போட தேவையில்லை, நிதானமாக போட்டால் போதும். நான் இந்த 250 கிராம் பருப்புக்கு 4 மிளகாய் போட்டிருக்கேன், குண்டு மிளகாய் போட்டிருக்கிறேன் நான் இதில். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு இதை வடை பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு அது சூடாக இருக்கும்போதே நம்ம வடை எடுத்து அதில் போட்டால் தான் அந்த இது தண்ணியெல்லாம் அந்த வடையில் ஏறும். அப்போனா நம்ம சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1/3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அது வெடித்ததும் 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்தம் பருப்பு கொஞ்சம் நேரம் ஆகணும், ஆனதுக்கப்புறம்
நீளமா நறுக்கி வச்ச வெங்காயம், அதோட கருவேப்பிலை ஒரு ஆர்க் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வதங்கின உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். இதுல லேசா தண்ணி விட்டு ஊத்திக்கோங்க. ரொம்ப கெட்டியா வைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம வடை போடும்போது இன்னும் ரொம்ப கெட்டி ஆயிடும். அதனால பார்த்து ஊத்திக்கோங்க. இதுல உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு பத்தலன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது இப்போ லேசா ஒரு கொதி வந்த உடனே போதும். நம்ம ரசத்துக்கு பண்ற மாதிரி நுரக்கட்டி வரும் இல்லையா, அந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது உள்ளோண்டு இறக்கிடலாம். நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், உப்பு பத்தலை உப்பு போட்டேன், அவ்வளோதான். இது லேசாக நுரக்கட்டி வரட்டும். பாருங்க நுரக்கட்டிட்டு வருது. இந்த அளவுக்கு இங்கே பாருங்க எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு, இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம வடை போடும்போது சரியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக வச்சிங்கன்னா வடை போட்டதும் ரொம்ப திக்காக ஆகிடும். அதனால் இந்த பதத்துக்கு இருக்கட்டும். இங்கே பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கட்டும். பாருங்க நுரக்கட்டி வந்துச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் காய வச்சு மீடியம் சைஸ் வடையாக போடுங்க. ரொம்ப பெருசும் வேண்டாம், ரொம்ப பொடிசும் வேண்டாம், நிதானமாக மீடியம் சைஸ். இது ரொம்ப முருகலாக நீங்கள் எடுக்க வேண்டாம், ரொம்ப முருகலாக எடுத்தால் நல்லா இருக்காது. இந்த வடையை எடுத்துட்டு நீங்கள் தனியாக வைக்கக்கூடாது. நம்ம குலோப்ஜாமுக்கு போடுற மாதிரி அப்படியே வடையை எடுத்து அப்படியே நம்ம குழம்புல போட்டுறணும். அதை இப்போ வேகட்டும். பாருங்க வடை இந்த அளவுக்கு எடுத்தால் போதும், ரொம்ப பொன்மருவலாக எடுக்க வேண்டாம். இந்த அளவுக்கு எடுத்து அப்படியே எடுத்த உடனேவும் மோர் குழம்புல போட்டுருங்க. எவ்வளோ வடை தேவையோ உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி போட்டுருங்க. ரொம்ப போடாதீங்க, அப்புறம் குழம்பே இல்லாமல் போயிடும். அவ்வளோதான். இது இப்போ அந்த மோர் குழம்புல ஊறி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உருண்டை குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, வடை கறி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி வடை மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க வடை காய்ச்சி உள்ள போட்டாச்சு. இது நல்லா ஊறணும். ஊறும்போது நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அந்த வடை ஊறின வடை மோர் குழம்புல ஊறின வடை ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு. ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வித்தியாசமான வடமோர் குழம்பு ரெடி. இது நான் சொல்றது இல்லாமல் நீங்கள் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவேவும் டேஸ்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வடமோர் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவை பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அந்த மெனு ஓப்பனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரெசிபியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன்.